Welcome to Nick Kitchen. இன்னைக்கு நாம Nick Kitchenல உருளைக்கிழங்க வச்சு புளிக்குழம்பு எப்படி டேஸ்டா செய்யலான்னு இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க. ஒரு கடாய் எடுத்துக்கங்க. தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கங்க. இதுக்கு எண்ணெய் கொஞ்சம் கூடுதலா சேர்த்தா நல்லா இருக்கும். எண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்த்துக்கங்க. கடுகு பொரிஞ்சதும் சீரகத்தை சேர்த்துக்கங்க. கொஞ்சமா வெந்தயத்தையும் சேர்த்துக்கங்க. இது கூட பொடியா கட் பண்ணி வச்சிருக்க மூணு வெங்காயத்தை இப்ப எண்ணெயில சேர்த்துடலாம். வெங்காயத்தை நல்லா பொன்னிறமா வதக்கி எடுத்துக்கங்க. இது கூட உரிச்சு வச்ச பூண்டையும் சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கங்க. கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துக்கங்க. இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க நாலு தக்காளியை இது கூட சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ நம்ம தக்காளி வதங்கிறதுக்காக ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். மூடியை ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ தக்காளி நல்லா வெந்துடுச்சு. மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்க 2 உருளைக்கிழங்கு சேர்த்துக்குங்க. இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டிங்கன்னா மசாலா நல்லா பிடிக்கும். இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. ஒரு 5 நிமிஷம் நம்ம மூடி வச்சிடலாம். அப்போ தான் உருளைக்கிழங்கு நல்லா வேகும். இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். உருளைக்கிழங்கு நல்லா வெந்துடுச்சு. இப்போ தக்காளி நல்லா மேஷ் ஆகணும். அது வரைக்கும் நம்ம இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி தெரியாத அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. அப்போ தான் இந்த குழம்புக்கு டேஸ்ட்டு. தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மசாலா பொருட்களை சேர்த்துடலாம். குழம்பு மிளகாய்த்தூள் 4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உங்கள் வீட்டில் நீங்கள் காரம் எப்படி சேர்ப்பீங்களோ அந்த அளவுக்கு சேர்த்துக்குங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்குங்க. இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இப்போ நம்ம ஊற வச்ச புளித்தண்ணியை இதில் சேர்த்துடலாம். ஒரு எலுமிச்சை அளவுக்கு நான் புளி ஊற வச்சுருந்தேன். அந்த தண்ணியை இது கூட சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் நிறைய தண்ணி சேர்த்தா நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கலந்து விட்டுக்குங்க. இதை ஒரு 5 நிமிஷம் நம்ம மூடி வச்சிடலாம். ஓப்பன் பண்ணியாச்சு. ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும். குழம்பு இப்போ ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. குழம்பு ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். பாருங்கள் உருளைக்கிழங்கு வச்சு சூப்பரான ஒரு புளிக்குழம்பு ரெடி பண்ணியாச்சு. இது மழை காலத்துக்கு ஏற்ற ஒரு புளிக்குழம்பு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நிக் கிச்சன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.